தோழர் என்எஸ் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பது என்று தீர்மானித்து வருகிற நவம்பர் மாதம் 2ஆம் தேதி பட்டமளிப்பு விழாவிலே அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வந்து தோழர் சங்கரையா வந்து பட்டம் வாங்க வேண்டும் என்று தோழர் வெங்கடேசன் ஒன்று சொன்னபோது சங்கரையா வர முடியாது என்று சொன்னபோது பரவாயில்லை நாங்களே அவருடைய வீட்டுக்கு சென்று இந்த பட்டத்தை நவம்பர் 3ஆம் தேதி கொடுத்து விடுகிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்திலிருந்து அறிவித்திருக்கிறார்கள். இப்போது முறைப்படி அதற்கு நம்முடைய ஆளுநர் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்க வேண்டும். ஒரு ஆனரரி பட்டம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் என்கிற முறையில் அவருடைய ஒப்புதல் தேவை என்கிற போது ஒப்புதல் அல்ல அந்த சான்றிதழிலே அந்த டிகிரியிலே அவர் கையெழுத்து போட வேண்டும். 2 நாட்களுக்கு முன்னால் பல்கலைக்கழக பதிவாளரும் துணைவேந்தரும் ஆளுநரை வந்து சந்திக்கிற போது சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கிற பத்திரத்திலே நான் கையெழுத்து போட முடியாது என்று ஆளுநர் மறுத்துவிட்டார். டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று முனைவர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு மாநில அரசு முடிவு செய்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் செனட் ரெண்டுமே தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. பல்கலைக்கழக சிண்டிகேட் செனட் தீர்மானம் நிறைவேற்றி விட்டாலே அதை மறுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்க முடியாது. அதற்கு மேலே ஒரு மாநில அரசனுடைய சிபாரிசும் இருக்கிற போது அதை மறுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்க முடியாது. ஆனால் ஆளுநர் இதை மறுக்கிறார். ஒரு அண்ணாமலைக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதாக ஒரு பல்கலைக்கழகம் இருந்தால் ஆளுநர் மறுப்பாரா? எச் ராஜாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதாக பல்கலை யாரும் வரமாட்டாங்கன்னு வச்சுங்க. இவங்கெல்லாம் போய் இவர்கெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுக்க யாரும் வருவார்? அப்படி யாராவது வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம், ஆளுநர் மறுப்பாரா? சங்கரையாவுக்கு நீங்கள் டாக்டர் பட்டம் கொடுப்பதன் மூலம் சங்கரையாவுக்கு ஒன்றும் புதிய பெருமையை தேடி தந்து விடாது என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் டாக்டர் பட்டம் அவருக்கு கொடுப்பதன் மூலம் அந்த டாக்டர் பட்டத்துக்கு தான் பெருமை, அந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் பெருமையாக இருக்குமே தவிர அதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு அடம் பிடிக்கிற ஒரு RSS உடைய பிரதிநிதியாக ஆளுநர் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சி எவ்வளவு அடாவடித்தனமான ஆட்சி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள், விடுதலை போராட்டத்திலே அந்த வெள்ளை அரசாங்கத்துக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர்கள், உங்களுக்கு நாங்கள் எந்தெந்தைக்கும் சேவகர்களாக இருக்கிறோம் என்று கடிதம் எழுதி கொடுத்திருக்கிற அந்த பிறப்பிலே வந்தவர்கள் தானே RSS அமைப்பை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்டுடைய பெருமை எங்கிருந்து தெரிய போகிறது? இன்றைய தினம் வந்திருக்கிற ஆபத்து என்னவென்று சொன்னால், ஏற்கனவே சிறுபான்மை மக்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பதற்கு சில உதவித்தொகை எல்லாம் இருந்தது. அந்த உதவித்தொகைகளை எல்லாம் படிப்படியாக நிறுத்திவிட்டார்கள். அந்த வெளிநாட்டிலே படிக்கிற சிறுபான்மை மக்களுக்கு உதவித்தொகை நிறுத்திவிட்டார்கள். கல்லூரியிலே படிக்கிற மாணவர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு உதவித்தொகை நிறுத்திவிட்டார்கள். பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற மாணவிகளுக்கு இருக்கிற அந்த உதவித்தொகை எல்லாம் நிறுத்திவிட்டார்கள். ஆகவே சிறுபான்மையை சார்ந்தவர்கள் யாரும் படித்துவிடக் கூடாது, பள்ளிக்கூடம் போய்விடக் கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சியா இருக்கிறதா இல்லையா என்பது அல்ல பிரச்சனை. ஆனால் எந்த நேரத்திலும் இப்படிப்பட்ட மத வேகத்தை உருவாக்கிவிட முடியும் என்கிற மிக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிற காலமாக இந்த காலம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பாஜக என்கிற அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவது என்பது மட்டுமே நம்முடைய நோக்கம் அல்ல. பாஜக என்கிற கட்சியை தேர்தலிலே தோற்கடிக்க வேண்டும் என்பது மட்டுமே நம்முடைய நோக்கம் அல்ல. பாஜக RSS அந்த இந்துத்துவ தத்துவார்த்தம் இருக்கிறதே அந்த கருத்தியலை மக்கள் மத்தியிலே வீழ்த்துவதுதான் நம்முடைய அதிகபட்சமான நோக்கம் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே ஒரு கட்சி ஒரு மத வெறுப்போடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மத வெறுப்பு அரசியலை வைத்திருக்கிற ஒரே ஒரு கட்சி பாஜக என்கிற அந்த கட்சி ஒன்றுதானே தவிர வேறு யாருக்கு மத வெறுப்பு அரசியல் இருக்கிறது? தமிழகத்திலே இருக்கிற எல்லா கட்சிகளும் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர் சாதி தாழ்ந்த சாதி என்கிற அந்த பாகுபாட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுவதை, ஆணுக்கு பெண் அடிமை என்று சொல்லுகிற அந்த மனுஸ்மிருதி கோட்பாட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுவதையே நாடு முழுவதும் இன்றைக்கு பிரச்சனையாக மாற்றுகிறார்கள். இது இந்து மதத்தையே ஒழிக்க பார்க்கிறார்கள், இந்து மக்களை இனப்படுகொலை செய்ய பார்க்கிறார்கள் என்கிற முறையிலே அமித்ஷா உள்பட மோடி உள்பட பிரச்சாரம் செய்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஆபத்து நிறைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும்.